என்ன ஒரு ஆம்பளை பையனை கால்ல விழுவிக்கிற லூசு. என்னங்க நீ கூட்டுறோம் லூசு தள்ளுற நீ நான் சொன்னவளா பாவம் சொல்றது கேளு. என்னடா அவன் சொல்லிட்டு நான் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்களா? நான் அவன் சொல்லிட்டு நான் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்களா? முட்டு அம்மாவா? யாராவது பாத்துக்கோ. நீதான் டிஃபன் நல்லா இருக்கும், கறி செய்வாங்க. அவன் மன்னிப்பு கேக்குறான் அவன் வந்து மன்னிப்பு கேக்குறான் சொல்லிட்டு வந்திருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா ரவி? இங்க எங்க அப்பா அவன் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கண்டு எல்லாம் கூட்டிட்டு வாசல் நிக்க வச்சிருக்க. கண்டவன் சொல்லல, அவன மன்னிச்சிருந்தான். சும்மா ஓவரா பேசுற. தெரியாதா? நீ சொன்னா இதுவேனா தண்ணியாவது குடியா? தண்ணி குடியா? வெளில நிக்கிறான் அவன். தண்ணி வந்து தண்ணி கூட குடுக்க மாட்டியா? ரவி, நான் ஏ
நான் அப்படியே அவுத்துடுறா அப்படியே அறுத்து விடுறான் பாக்குறியா நீ நீ பண்றது அப்படியே அறுத்து விடுறான் பாக்குறியா என்ன நீ பண்றதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க இதுக்கு மேல பண்ணுவாங்க சரியா நீ என்ன பண்ணாலே அப்பா அம்மா கிட்ட என் புருஷன் நல்லவன் என்ன நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் தவிர இங்க வந்து உன் மேல ஒண்ணுக்கு ரெண்டு நாளா எதுனா சொல்லல புரியுதா ஐ டோன்ட் வரி ஓயா ஐ கிரைம் லிவ் இட் நீயே உன் மனுப்பு தான் கேக்கறதுனால அவன வெல்ல நீ கஷ்டம் இருக்கற அவன போய் கண்ணி மட்டும் தேய்ச்சி உன் தலை சுத்தது தலையும் சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிடல அந்த பையன் உன்ன மனுப்பு கேட்டா வந்திருக்கான் உன திட்ட அதே போலலாம் அவன் மனுப்பு கி
ஒன்னால தான் எங்க வீட்ல அவ்வளவு பிரச்சனை. நீயே பேசிக்க வந்துடா வீட்டு விட்டு. அதான் சாரி இருக்கறா சாரி தாங்க. ஆ சாரி. அவ நீ எல்லாம் சாரி கேக்குற புஞ்சாணி. நான் பண்றதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு உன்னால தான் மனசு கெட்டு குடிச்சறா இருக்கான். நான் உன்னாலே என் குடும்பம் இந்த நிலைமைக்கு நின்னுருக்கு. உன்னால தான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். சரியா? இன்னே இங்க வந்து என்ன நிம்மதியா நீ விட மாட்டியா? ஏய் ஏன் இப்ப பேசுற இப்படி கத்துற? ஆ என்ன கத்துற? அவ உன்ட சாரி தான கேக்க வந்தா. நான் சாரி கேக்க வரா. வா வா சாரி கேக்க வந்த மாதிரி தெரியுதே. இந்த மூஞ்சல சாரி கேக்க வந்த மாதிரி தெரியுதா? பாரு. என்ன நீ அவன
அவன் என்ன பேசுறா இப்ப வந்து ஏன் அப்படி கத்துறான் அவங்கிட்ட ஏய் அவன் மன்னிப்புக்கு தான் கேட்க வந்திருக்கான் சரியா மன்னிக்கிறது மனித குணம்னு சொல்லிருக்காங்க மன்னிக்கிறது மனித குணம்னு சொல்லிருக்காங்க நீ மிருகமா மாறாத சரியா என்ன மிருகமா ஆக்குறது நீ நீதான் அவங்க பக்கத்துல வந்துட்ட நான் சொல்லி கொடுத்து கூட்டி வந்திருக்கானா இப்பலாம் கூப்பிடுறப்ப தான் வருன்னு ஏய் 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 என்ன ஒரு ஆம்பளை பையன் கால்ல விழ வைக்கிற லூசு முத்து போனதே திருப்பி வந்துட போதுரா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணி ஏய் என்னடா பண்றோம் ரொம்ப சோர பட சொன்ன டிபன் ஏய் சத்தியமாடா அவன் சுத்தி சுத்தி நம்மள போயிடலாம் மாமா மாமா வாயமுறா குவாங்கி ஒரேடா பாத்துறீங்க மாமா நல்ல பண வா மாமா டேய் இவன் ஒருத்த டேய் வேறு பத்தற என்ன பண்ணிட்டு இருக்க முத்து நீ இவன் சொல்லினா வரவனே நீ வந்து கேட்டியா நீ சொல்லி நான் கேட்கணும்ச்சியா ஏய் முத்து வேறு பத்தறடா டேய் நீ சத்தியமான பண்ணடா நீ தான் போறவளச்சடா அதா சத்தியமான கிட்ட பேசு ஏய் இவன் பொய் சொல்றாடா டேய் 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 அவனுக்கு முத்து வேறு பத்த முத்து சத்தியமா சொல்ற கடுப்பு நீ ஏய் அந்த பைய பொய் சொல்றான் அவன் பொய் சொல்றான் ரெஃப்ரி அவன் பொய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் பொய் சொல்றானே எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஏய் முத்து பரா ஏய் அவன் பொய் சொல்றான் அப்பா பொய் சொல்றானே எதுக்கு கூட்டிட்டு வந்தா அவன் சேர்த்து வைக்க வந்தானா அவன் மன்னிப்பு கேட்க வந்தானா நீ தான மக்கள் வந்து வாங்குன ஏய் சத்தி உன் மேல சத்தியமா அந்த பைய கால்ல முத்து பர் சொல்ற முத்து ஒழுங்கா முத்து பேசு முத்து என்னடி பாக்குற டி ஏய் நம்ம போட ஃபேமிலி விஷயத்துல அவனே தலையில வைக்கிற நான் தலையில இல்ல நான் வாரமா தான் பண்றேன் ஏய் புரியுதா வீட்டுலாங்க மூன்று
ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்ல இவ்வளவு அந்த விதையை நீ கத்து வச்சிருக்க நல்லா அடிக்கிறடா நல்லா வருவேன்